நீங்க என்ன ஊழல்னு எடுத்து கொடுத்தாலும் ஜனங்க ஒண்ணும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற துணி தான் இதுல. சரி, இவர் வந்து பொய்யான தகவல்களை வெளியிட்டார் அப்படின்னு சொன்னா கேஸ் போட வேண்டியதானே. அண்ணன் டிஆர் பால தான் போட்டாரு, மத்தவங்க எல்லாம் யாரும் எதுவும் போட்டதா தெரியல. எடப்பாடியார் அவர்கள் வந்து அவதூறு வரைக்கு போட்டாரு, அதை வந்து பர்சியூ பண்ணாரு. இப்ப பாருங்க, 1 கோடி 10 லட்சம் கொடுக்க சொல்லிட்டாங்க அவர். 1 கோடி 50 கோடி 100 கோடி எல்லாம் அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்ல. பட் ஸ்டில் நாம வந்து இப்படி இருக்கிற வரைக்கும் அவங்க அப்படிதான் சொல்லி, நீ என்ன ஒண்ணா ஊழல் சொல்லுப்பா, ஜனங்க அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க இப்படின்னு அரசியல்வாதிகள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நீங்க அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டது பாத்தீங்கன்னா டிஎம்கே ஃபைல்ஸ், அது ஊழல் பட்டியல் ஊழல் பட்டியல்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அது வந்து சொத்து பட்டியலுக்கு அடுத்து வந்து நடவடிக்கை ஊழல் பற்றிய புகார்கள். இப்போ அந்த ஆவின்ல முதல் முதல்ல இந்த திமுக ஆட்சி அமைந்த உடனே அந்த டெண்டர் விஷயத்துல ஒரு பிரச்சனையை கையில் எடுத்தாரு. இதெல்லாம் வந்து ஊழல் நடக்க இருக்கின்றது அப்படின்றத நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்துறது அப்படின்ற மாதிரி ஒரு வழி. விஜய் அவர்கள் தாமேக்கா இவங்க ஊழல் பட்டியல் வெளியிடுவாங்கன்னா என்ன வெளியிடுறாங்க அப்படின்றத பொறுத்தது பார்க்கலாம். அவங்களும் வந்து சொத்து பட்டியல் கொடுத்தாங்க அப்படின்னா ஏங்க, அதைத்தான் அவர் ஏற்கனவே குத்துட்டு போட்டார்ல. இவ்வளவு பெரிய ஒரு நிறுவனம், கிட்டத்தட்ட 43,000-45,000 கோடிகள் வருமானம் வரக்கூடிய ஒரு அரசு நிறுவனம், அதுல பில்லு கொடுக்கறது இதுவே ஒரு பெரிய சாதனை அப்படின்னா இது உங்களுக்கே ரொம்ப காமெடியா தெரியலையா? நீங்க பில்லு கொடுக்காத கடை எங்க இருக்குது சொல்லுங்க. அப்படி இருந்துச்சு, நாங்க வந்து டிஜிட்டல் பில்லிங் போடுறோம் அப்படின்னு இதை ஒரு பெரிய சாதனைன்னு சொல்லிக்கிறோம் அப்படின்னா வேணாம், இதுக்கு மேல நான் எதுவும் சொல்றதா இல்ல. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் விஜய். வணக்கம். திமுக அமைச்சர் ரகுபதி வந்து சொல்கிறார், அண்ணாமலை லண்டன்ல இருந்து வந்தாலும் ஒன்னும் மாறப்போறது கிடையாது, ஏற்கனவே அவர் வந்து ஊழல் பட்டியல்லாம் வெளியிட்டாரு, அது என்னாச்சு புஸ்வானம் ஆயிடுச்சு, அதனால அவர் வந்தாலும் ஒன்னும் மாறப்போறது கிடையாதுன்னு சொல்லி இருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க, அண்ணாமலை அவர்கள் வந்து ஊழல் பட்டியல் வந்து வெளியிட்டது புஸ்வானம் ஆகிவிட்டதா ஜி? தீபாவளி கொண்டாடுவோம் இல்லையா, ஒரு பட்டாசு புஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இன்னொரு பட்டாசு எடுத்து வைப்போம், ஒருவேளை 2 பட்டாசு புஷ் ஆயிடுச்சுன்னு சொன்னாலும் நாம என்ன பண்ணுவோம், அந்த பட்டாசு அப்படியே கிள்ளி அந்த மருந்தெல்லாம் ஒரு காகிதத்துல கொட்டி அதுக்கப்புறம் அதை பத்த வச்சோம் அப்படின்னா அது புஷ், புஷ்ன்றது பெரிய புஷ்ஷா இருக்கும். இந்த பட்டாசு புஷ்ஷாறது வந்து திரியோட நின்று போயிடும், ஆனா நம்ம அந்த மருந்து கிள்ளி வைக்கும்போது அது இந்த சினிமால வர எஃபெக்டோட இருக்கும், அதனால புஷ்ஷானாலும் அதுல ஒரு எஃபெக்ட் இருக்கதான் செய்யும். லண்டன்ல இருந்து திரும்பி வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா, ஏற்கனவே ஊழல் புகாரை வெளியிட்டார் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா என்ன சொல்லியிருக்கணும்? ஆக்சுவலா ஊழல் புகார் அப்படின்னு பொய்யான தகவல்களை வெளியிட்டார் அப்படி சொல்லியிருக்கணும். ஆனா இவர் சொல்றத பார்க்கும்போது பார்த்தீங்களா, நீங்க என்ன ஊழல்னு எடுத்து கொடுத்தாலும் ஜனங்க ஒன்றும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற துணி தான் இதுல தெரியுது. அடுத்தது அவர் வந்து பொய்யான தகவல்களை வெளியிட்டார் அப்படின்னு சொன்னா கேஸ் போட வேண்டியதானே. அண்ணன் டிஆர் பால தான் போட்டாரு, மத்தவங்க எல்லாம் யாரும் எதுவும் போட்டதா தெரியல. அந்த கேஸும் என்ன ஆச்சுன்னு தெரியல. நமக்கு ஒரு அக்கறை அப்படின்னு சொன்னா அதை ஸ்பீடப் பண்ணி இதை பாருங்க, ஒரு 100 கோடி ரூபா 1,000 கோடி ரூபா எடப்பாடியார் அவர்கள் வந்து அவதூறு வரைக்கு போட்டாரு, அதை வந்து பர்சியூ பண்ணாரு. இப்ப பாருங்க, 1 கோடி 10 லட்சம் கொடுக்க சொல்லிட்டாங்க அவருக்கு, 10 கோடி 50 கோடி 100 கோடி அதெல்லாம் அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்ல. பட் ஸ்டில் ஒரு ப்ரௌனி பாயிண்ட் தானே, அதை பாத்தீங்களா, அவரை வந்து கோர்ட்ல தண்டனை கொடுத்துட்டாங்க குடிக்க சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காகவது கேஸ் ஸ்பீடப் பண்ணணும்ல, யாருக்குமே அக்கறை இல்லை போல. இதுல வந்து அதான் இது நாம வந்து இப்படி இருக்கிற வரைக்கும் அவங்க அப்படின்னா சொல்லி, நீ என்ன ஒண்ணா ஊழல் சொல்லுப்பா, ஜனங்க அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க இப்படின்னு அரசியல்வாதிகள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஆனா நானும் பல தடவை சொல்லியிருக்கேன், ஊழல் அப்படின்றது ஒரு இஷ்யூ கிடையாது அப்படின்னு. நாட் ஆல்வேஸ், எல்லாமே வித் கேவியட்டோட தான். அதனுடைய ப்ரப்போர்ஷன் அப்படின்றது மிகப்பெரியதாக இருக்கும் பொழுது அப்போ மக்கள் வந்து தூக்கி எறிந்து விடுவார்கள். ஓஃபர் சூழல்றது 8 கோடி அந்த காலத்துல அவ்வளவுதான், ஆனா ஆட்சியே தூக்கி எறியலையா? அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் அந்த போட்டோலாம் ரிலீஸ் பண்ணாங்க நகைகளோட பட்டு போடவையோட இருக்கோம், அது அப்படியே வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கலையா? ஏன் ஜெயலலிதா அவர்களே தோத்து போலையா? அதனால ஊழல் ஒரு இஷ்யூ இல்லதான், டில் சச் டைம் அதனுடைய ப்ரப்போர்ஷன் ஜனங்களை போயிட்டு பெருசா தாக்காத வரைக்கும், ஆர் கூடவே வந்து இன்னும் சில ஃபேக்டர்ஸ் இருக்கு. இப்ப பாருங்க, இந்த மழை வருது அப்படின்னு சொல்லிட்டு இத்தனாம் தேதி வருது வெள்ளக்காடாகிறது அப்படின்னு மீடியா எல்லாம் மெர்சல் காமிச்சிருந்தாங்க. நடுவுல அண்ணன் நேரு அவர்கள் வேற சொன்னாரு, மழை வந்தா பொறுத்துக்கலாங்க, ஏரியில எல்லாம் தண்ணி கம்மியா இருக்குதுங்க அப்படின்னு தந்தி டிவியில கூட போட்டு காமிச்சாங்க, எவ்வளவு கொள்ளளவு எவ்வளவு தண்ணி இருக்கு எவ்வளவு காலியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வானம் அப்படியே மேகமூட்டத்தோட இருக்கு, சென்னையில ஏதோ ஊட்டி மறியுது, அப்பப்போ குளிருது. இந்த
பரோட்டா கடையெல்லாம் போனீங்கன்னா கல் காஞ்சித்தான் பாக்குறதுக்கு அப்படி சதக்குன்னு தண்ணி தெளிப்பாங்க பாத்துக்கிறீங்களா. அந்த மாதிரி மழை வந்துட்டு போகுது சென்னையில. இந்த வருஷம் வந்து போதுமான மழை வருமா தண்ணி வருமா அப்படின்னு கஷ்டமா இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சேர்ந்தது அப்படின்னு சொன்னா மழைக்கும் ஊழலுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனாலும் ஜனங்க அப்படிதான் நினைப்பாங்க, இவங்க ஊழல் பண்ணிட்டாங்க பாருங்க நாங்கெல்லாம் கஷ்டப்படுறோம் அப்படின்னு. ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் ஒன்னும் இல்லைங்க, நான் இன்னைக்கு ஒரு தள்ளு வண்டியில பழக்கடை விற்கிறேன், இந்த பழம் விற்கிறேன், இந்த பழம் இன்னைக்கு விற்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட நான் கவர்மெண்ட் தான் குறை சொல்லுவேன். என்ன கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து ஒழுங்காகவே பழம் விற்க மாட்டுது அப்படின்னு தான் சொல்லுவேன். இதுதான் மக்களுடைய மனநிலை. அதனால எப்போ எப்படி மாறும் அப்படின்றதெல்லாம் கணிக்க முடியாது. இது புஷ் ஆயிடுச்சு அப்படின்னா அது சில நேரங்கள்ல, அதுக்குதான் சொல்லுவாங்க சின்ன பசங்கள்லாம் பட்டாசு வெடிக்கும் போது பெரியவர்களுடைய சூப்பர்விஷனோட வெடிக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம கொண்டு போய் நெற்பசு வருவோம், அது புசுக்கு புசுக்கு புசுக்குன்னு சொல்லிட்டு அந்த வெடி இருக்குல்ல, அந்த வெடியும் திரியும் சேருது இல்ல, அந்த இடத்துல வந்து சில சமயம் புஷுன்னு அப்படியே நிக்குங்க. நம்ம சின்ன பயில என்ன பண்ணுவானுங்க, ஐயய்ய என்ன அப்படின்னு நினைச்சிட்டு போனா அது உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்கோங்க, அப்படியே டமால்னு வெடிக்கும். குடும்பம் ஒரு கரம்போ அந்த படத்துல அப்படிதான் விசு அங்கேருந்து வெளில வருவாரு, யாரோ ஒருத்தர் சரத்துக்கு நெருப்பு வச்சுட்டு போயிருப்பாங்க, அது அதே மாதிரிதான் அந்த திரிகிட்ட வந்து ஒண்ணு இல்லாம இருக்கும். எவண்டாவன் வெளியே இங்க சும்மா போட்டு போயிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிபா பாக்கெட்ல போட்டு போயிருவாரு, உள்ள போனவன் படப்படன்னு வெடிக்கும். அதனால அது புஷ்வானமா இல்ல பெருசா வெடிக்க போதா அப்படின்றது தேர்தலுக்கு அப்புறம் தான் நம்ம பாக்கணுமே தவிர, இப்பவே புஷ் ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்பட்டா மூஞ்சில புஷ்ன்னு விஷயம் என்ன பண்றது விஜய்? புதிதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் அண்ணாமலை பாணியிலேயே ஊழல் பட்டியலை வந்து இப்போது தயாரித்துக் கொண்டிருப்பதாகவும் அதை வெளியிட போவதாகவும் செய்தியை நம்ம பார்க்க முடியுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை பாணியிலேயே வந்து விஜயும் ஊழல் பட்டியலை வெளியிடுவதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அவர் சினிமால இருந்து வந்தவரு, அதனால அது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்பவுமே வந்து நாம ஒரு ஃபீல்டுக்கு வரோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு தனி பாணி இருக்கணுமே தவிர அடுத்தவங்களை காப்பி அடிக்கிறது சரி வராது. அந்த ரெமோ படத்துல சிவகார்த்திகேயனுக்கு இவர் கே எஸ் ரவிக்குமார் அவர் டைரக்டராக வருவார் ஒரு சீன்ல, அவர் சொல்வார் இவர் வந்து அந்த டைலாக் இந்த டைலாக் வீரபாண்டிய கடன் அது மாதிரிலாம் நடிக்கிறதுக்கு அவங்க இருக்காங்க, நீ என்ன பண்ண போற அதை சொல்லு அப்படின்வாரு. அதனால ஊழல் பட்டியல் அப்படின்னா புதுசா என்ன ஊழல் பட்டியல் கொடுக்க போறாரு எனக்கு தெரியல. எல்லாம் ஏற்கனவே இருக்கிறது தானே, அதிமுகவோட போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க, இப்போ அதையே கொண்டு போய் கொடுப்பாங்களா, இல்லை எதை கொடுக்க போறாங்க, இல்ல புதுசா இவங்க ஏதாவது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க போறாங்களா? அப்படி கண்டுபிடிக்கிறதா இருந்தா இந்த பட்டியல் வெளியிடுவது அப்படின்றது ஒண்ணு. ஆக்சுவலா நீங்க அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டது பாத்தீங்கன்னா டிஎம்கே ஃபைல்ஸ், அது ஊழல் பட்டியல் ஊழல் பட்டியல்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அது வந்து சொத்து பட்டியல். இது எப்படி வந்தது, இவங்களுக்கு எப்படி இவ்வளவு சொத்து சேர்க்க முடிந்தது, இதுதான் அவருடைய அந்த மெயின் கேள்வியா இருந்தது. ஊழல் பட்டியல் அப்படின்னு அதை எடுத்துக்க முடியும் நான் நினைக்கிறேன், அது வந்து சொத்து பட்டியல் சரியா. ஸோ அதுக்கு அடுத்து வந்து நடவடிக்கை ஊழல் பற்றிய புகார்கள். இப்போ அந்த ஆவின்ல முதல் முதல்ல இந்த திமுக ஆட்சி அமைந்த உடனே அந்த டெண்டர் விஷயத்துல அவர் பிரச்சனையை கையில் எடுத்தாரு. இதெல்லாம் வந்து ஊழல் நடக்க இருக்கிறது அப்படின்றத நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்துறது அப்படின்ற மாதிரி ஒரு வழி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஊழல் பட்டியல் இன்னும் வரவில்லை, சொத்து பட்டியல் தான் வந்திருக்கின்றது. மேபி லண்டன்லேருந்து வந்த பிறகு ஏதாவது புதுசா ரிலீஸ் பண்ணுவாரோ, ஏன்னா தீபாவளி வேறு அவர் இங்கே இல்லைல்ல, கொஞ்சம் லேட்டாக தீபாவளி கொண்டா அப்படின்னு நடிச்ச போல இருக்கு. பட்டு விஜய் அவர்கள் தாமேக்கா இவங்க ஊழல் பட்டியல் வெளியிட்டு வராங்கன்னா என்ன வெளியிடுறாங்க அப்படின்றது பொறுத்து பார்க்கலாம். அவங்களும் வந்து சொத்து பட்டியல் கொடுத்தாங்க அப்படின்னா ஏங்க அதைத்தான் அவர் ஏற்கனவே கொடுத்துட்டு போட்டார்ல, மறுபடியும் அதை வாங்கி நீ ரிலீஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஊழல்னா என்ன ஊழல்னு சொல்ல போகிறாங்க அதையும் பார்க்கணும். வரட்டும், படம் ரிலீஸ் ஆன பிறகுதாங்க அது நல்ல படமா இல்லையான்னு சொல்ல முடியும். ஏன்னா அவங்க சினிமா பாணியில் தான் அரசியல் நடத்தின்னுக்கிறாங்க, அதனால நானும் அப்படிதான் சொல்லணும். அப்புறம் ரிலீஸ் ஆன பிறகு எஃப்டிஎஃப்எஸ்ஓ இல்லை வந்து செகண்ட் ஷோவோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்க பட்டியலை ரிலீஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறமா அது என்ன பட்டியல்னு பார்த்து அதுக்கப்புறம் கருத்து சொல்லலாம். தமிழ்நாட்டில் ரொம்ப வருடமாக இல்லாத ஒரு நடைமுறையை வந்து திமுக அரசாங்கம் அதிரடியாக கொண்டுட்டு வந்திருக்கு, மதுபான கடைகளில் பில் கொடுக்கறது. இந்த நடைமுறையை கொண்டுட்டு வந்திருக்கு, அப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த 10 ரூபாயை வந்து கூடுதலாக வாங்குறத நிறுத்தாம இப்பவும் வாங்கிட்டு இருக்கிறதாகவும் செய்திகள் வருது. இந்த பில் கொடுக்கறது, பில் கொடுத்து அந்த 10 ரூபா மேலே வாங்குறது, இந்த மாதிரி செயல்கள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இன்னைக்கு வந்து சின்ன சின்ன பொட்டி கடைகள்லேருந்து எல்லாரும் ஒரு சின்ன ரெசிப்ட்னு ஒன்று கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? நிறைய டீ கடைகளில் கூட நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் கல்லால் ஒருத்தர் உக்காந்துருப்பாரு, அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு, சார் 4 டீ 2 போண்டா 2 வடை 1 மிக்சர் பேக்கெட்டு அப்படின்னா டக்கு டக்குன்னு வச்சு ஒரு ரெசிப்ட் கொடுக்குறாரு, காசு கொடுத்துட்டு போகிறாங்க.
ஆனா இவ்வளவு பெரிய ஒரு நிறுவனம், கிட்டத்தட்ட 43,000-45,000 கோடிகள் வருமானம் வரக்கூடிய ஒரு அரசு நிறுவனம், அதுல பில்லு கொடுக்கறது இதுவே ஒரு பெரிய சாதனை அப்படின்னா, விஜய் இது உங்களுக்கே ரொம்ப காமெடியா தெரியலையா? இன்னைக்கு பில்லு கொடுக்காத கடை எங்க இருக்குது சொல்லுங்க. அப்படி இருந்துச்சு, நாங்க வந்து டிஜிட்டல் பில்லிங் போடுறோம் அப்படின்னு இத ஒரு பெரிய சாதனைன்னு சொல்லிக்கிறோம் அப்படின்னா, வேணாம் இதுக்கு மேல நான் எதுவும் சொல்றதா இல்லை. அடுத்தது 10 ரூபா அதிகம் கேட்கறாங்க அப்படின்னா, சரி இதுக்காகவாது நான் ஏதாவது ஒரு டாஸ்மாகல போயிட்டு வாங்கி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எவ்வளவு கேட்கறாங்க அப்படின்னு அதுக்கப்புறமா சொல்றேன் விஜய். அது அந்த பாட்டிலுக்கான காசு நீங்க குடுத்துருவீங்களா? உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி விஜய்.